மைண்ட் ஃப்ரெஷ் மழை என்ற புதியதொரு மழையில் அணைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் குளிர்ச்சியான வணக்கங்கள். மைண்ட் ஃப்ரெஷ் மழை சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவில் மணி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருங்க. சரிங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஏசி வாட்டர். ஏசி வாட்டர் அப்படின்னதும் உங்கள் மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கும் தெரியுமா? ஏர் கண்டிஷனர் வாட்டர், ஏசியிலேருந்து வர தண்ணி, அதுதானேங்க. ஆனால் இது அது கிடையாது. ஏசி வாட்டர், ஆங்கர் கண்ட்ரோல் வாட்டர். இதனடா இது ரோஸ் வாட்டர் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன ஆங்கர் கண்ட்ரோல் வாட்டர்? கோபத்தை அடக்கக்கூடிய தண்ணிங்க. அதாவது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா கொடுமையான வைரஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம கொரோனா வைரஸை சொல்லுவோங்க. கொரோனா வைரஸுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. கொரோனா வைரஸுக்கு பயந்து ஸ்கூலையே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த கொரோனா வைரஸுக்கு வேக்சின் கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா, கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களான்னு இருந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்க. நம்மளும் அந்த வேக்சினை போட்டுக்கிட்டு இருக்கோங்க. அப்படி ஒரு கொடுமையான வைரஸ் தான் கொரோனா வைரஸ். ஆனால் அந்த கொடுமையான கொரோனா வைரஸை விட கொடுமை ஒன்று இருக்குங்க, அதுதாங்க கோபம். இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு மருந்து மாத்திரை யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதுக்கு மேலே யாராவது கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பே இல்லைங்க. இப்படி வாய்ப்பே இல்லாத ஒன்றத்துக்கு நாம் ஏன் வாய்ப்பை உருவாக்கக்கூடாது? செயற்கை மருத்துவத்தை விட இயற்கை முறையில் நம்ம உருவாக்கலாங்க. என்னடா இது எப்படி உருவாக்குறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுதாங்க ஆங்கர் கண்ட்ரோல் வாட்டர். என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலை எடுங்க, ஒரு சின்ன ஒரு அழகான பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வாட்டரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஆங்கர் கண்ட்ரோல் வாட்டர், ஏசி வாட்டர் அப்படின்னு எழுதி அதில் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஆளுக்கு ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஒரு பாட்டில் கொடுத்துருங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் சண்டைகள் பிரச்சனைகள் உருவாகுதோ அப்போல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபம் வரும். எப்போல்லாம் நமக்கு கோபம் வருதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாய் அந்த ஏசி வாட்டர் எடுத்து குடிச்சிடணும். குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. அதுதாங்க அந்த ஏசி வாட்டரோட ஃபார்முலா. எதுவும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. இப்படியே நாம் ஒரு 10 நாளைக்கு பண்ணணுங்க. முதல் நாள் பார்ப்போம் யார் பாட்டிலில் அதிக அளவில் தண்ணி காலி ஆகுது அப்படின்ட்டு, யார் அதிகமாக கோபப்படுறாங்க அப்படின்றத கண்டுபிடிப்போம். திரும்ப 2வது நாள் அதே மாதிரி வாட்டரை ஃபில் பண்ணுங்கள். யார் அதிகமாக கோபப்பட்டிருக்காங்க இன்றைக்கி, யார் பாட்டிலில் தண்ணி காலியாகுது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிங்க. 10 நாள் கழித்து ஃபைனலாக ரிசல்ட் என்ன அப்படின்றத நாம் பார்ப்போங்க. கோபம் குறையுதா, சண்டைகள் குறையுதா, பிரச்சனைகள் குறையுதா என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கலாங்க. முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் நம்பணுங்க. என்னடா தண்ணி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் மஞ்சத்தூள் இருக்கும். அந்த மஞ்சத்தூளில் ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா அது சாம்பார் நல்ல மணமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே ஒரு ஸ்பூன் எடுத்து பச்சை தண்ணியில் குழச்சி நம்ம கைவிரலால் பிடிச்சி நடுவில் வச்சோம்னா விநாயகர். அதுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நாம் பூஜை பண்ணுவோம். அங்கே சாம்பார், இங்கே சாமி. இதுதாங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எஸ்எஸ்எல்சி. தேங்க்யூ.